என்னோட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணணுமா, உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிங்க அண்ட் ஸ்விட்ச் டு 1080p பிக்சல்ஸ். தலைக்கவசம் அணியாமல் இரு சக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் மற்றும் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். டிரைவிங் எ மோட்டார் சைக்கிள் வித்தவுட் எ ஹெல்மெட் இட்ஸ் எ க்ரைம் அண்டர் தி லா அண்ட் இட் கேன் பி லைஃப் த்ரெட்டிங். ஸோ வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு த வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம கூக்கலில் இருக்கோம், கூக்கல்லேருந்து இங்கே கிளம்புறோம். ஸோ மேபி பூம்பாறை இல்லைனா கீழே போனால் பழனி போனால் போயிடுவோம், பட் எப்படின்னு தெரியல. லைட்டாக மிஸ்டாக இருக்குது, மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இங்கே மதியானத்தில் மழை பெய்யுமா ஜூலையில். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்துன்னா மழை தூரல் போட்டுச்சு, பட் மழை விலகி வந்து கேரளா பக்கம் போயிடுச்சு. அதாவது இங்கே லோக்கலில் இருந்த ஆளுங்க வந்து சொன்னாங்க, நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து மூணு பேர் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மழை வந்து விலைக்கு போயிடுச்சு, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம நம்ம இது கிளம்புறோம். ஸோ மழை பெஞ்சுதுன்னா பூம்பாறையில் ஆல்ட் போட்டுருவோம், அப்படி இல்லைனா நம்ம வந்து மேபி கீழே போனால் போயிடலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன் ஸ்டார்ட் தி வ்ளாக். சூப்பராக தெரியுதா, செம்மா மிஸ்ட்டு செம்ம ஃபாகு. ஓகேங்களா, நான் இப்போதைக்கு வந்து விளாக் வந்து நடுவில் பண்ண போகிறதில்ல, நான் வந்து டைரெக்டாக அங்கே போய் விளாக் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரக்கு போனோம் பார்த்தீங்களா, என் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து தனியாகலாம் போகாதீங்க ட்ரக்கிங்க்கு. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வந்து நிறைய பேர் வந்து போய் தெரியாமல் போய் போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டு எங்கெங்கேயோ. ஸோ அதே மாதிரி வந்து நான் யானை தடம் எல்லாமே வந்து நடுவில் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். யானை தடம் பார்த்தேன், யானை லட்டி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள், அதனால் அது மட்டும் சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல் கிளச் மாற்றிட்டேன். ஸோ ஆஃப் கிளச்சில் இருந்ததா, இப்போ வந்து ஃபுல் கிளச் மாற்றிட்டேன். ஏன் ஃபுல் கிளச் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் வந்து அதிகமாக வந்து கிளச்சு தேய்மானம் ஆகும். ஸோ கிளச்சு தேய்மானம் ஆகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆஃப் கிளச்சில் இருந்தால் கிளச் அதிகமாக தேய்மானம் ஆகும்னு சொல்லி தான் ஃபுல் கிளச் மாற்றிருக்கேன். சாரி, கொஞ்சம் லைட்டாக வாய் வளரிட்டேன், மற்றபடி வரதால. ஸோ அவ்வளோதான், கூக்கல்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். எங்களா கூக்கலுக்கு பாய் சொல்லிடலாம் லாஸ்ட்டாக. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டுருக்கேன். நம்ம வண்டி வந்து லைட்டாக டைமிங் செயின் வந்து வீக் ஆகிருக்கு. ஓகேங்களா, சவுண்ட் வந்து லைட்டாக வண்டியோட சவுண்ட் மாறி இருக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ லைட்டாக தூரல் போடுது, மேபி ஹெவியாக மழை பெஞ்சால் ஃபோன் எடுத்து உள்ளே வச்சுருவேன், வ்ளாக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, பை பாய் பை பாய். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஏறவே மாட்டுது, ஏன்னு தெரியல, ரொம்ப பவர் கம்மியாக ஏறுது. மேபி காற்றெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பட் நைட்ரஜன் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு தெரியல, ஒன்றும் புரியலை. லைட்டாக தூரல் போடுது ஒரு சிலது இந்த மரத்துலேருந்து. ஓகேங்களா, ரெயின் கேஸ் போட்டுடலாமா, கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க, ஒரு பக்கமாக கட்டுங்க வண்டி. ஸோ இப்போ ரெயின் கேஸ் போக போகிறோம், ஏன்னா ஒரு தூள் கொஞ்சம் ஹெவியாக வருது, நான் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரெயின் கேஸ் போட்டாச்சு, கிளம்பலாமா? லைட்டு போட்டு லோ பீம் போட்டுங்க, இல்லை ஹை பீம், ஹை பீம் போட்டுங்க லைட்டு. ஓகே, மழை பெய்யுது, பார்க்குறேன் எப்படி விளாக் பண்ண முடிஞ்சால் விளாக் பண்ணுறேன், இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். Thank you.
யாரோ மைக்கை ஆன் பண்ணாமே பேசிகிட்டு இருந்திருக்கேன். மேபி சவுண்ட் ரெக்கார்ட் ஆனால் போட்டு விட்றேன். நான் சாரி. ஹோட்டல் இங்கே பக்கத்தால் தான் இருக்கு. ஹோட்டல் பிஸ்மி 99 டார்மெண்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்தாச்சு. வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் கழட்டிட்டேன் எல்லா ரைடிங் கியர்ஸும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூம்பாறை வில்லேஜுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வர போகிறோம் நைட்டு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு எதுவுமே இல்லைங்க. லைட்டாக வந்து ஸ்டொமக் அப்செட் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக ஒரு மாதிரி அஜீர்ண கோளாறுனு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து ஷூவை போட்டுட்டு பூம்பாறை வில்லேஜ் உள்ளே போயிட்டு வந்துட்டோன்னா முடிஞ்சது. அப்புறம் சொல்கிறேன் இந்த டார்மெண்ட்ரிலாம் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வியூ மாதிரி. இப்போ நாங்கள் டார்மெண்ட்ரியில் தங்கியிருந்தோம்ல, டார்மெண்ட்ரியோட வியூவு பூம்பாறை மொத்த வில்லேஜுமே தெரியுதுங்களா, வேறு லெவலில் இல்லை. ஸோ இப்போ வந்து நான் இந்த உள்ளன் இது தான் போட்டிருக்கேன். இப்போது ரைடிங் ஜாக்கெட் போடல, ஏன்னா ஜஸ்ட் நாங்கள் வந்து இப்படி போய் இறங்கி அங்கே தான் போகிறோம். ஓகேங்களா, மற்றெல்லாம் அப்படி போகிறவையில் கண்டினியூ பண்ணுறேன். இப்படி போனால் எண்டு, அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுதுதா, எல்லாமே கிளியராக தெரியும். ஓகே, நான் இப்போ அப்படியே மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூம்பாறை வில்லேஜ்குள்ளே போக போகிறோம். காற்று உள்ள அப்படியே ஜில்லுன்னு ஏறுது. நம்ம ரைடிங் கியர் போட்டோன்னா இங்கே நல்லா டைட்டாக இருக்குமா, ஸோ இது கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் வந்து காற்று நல்லா அப்படியே விசன் உள்ளே ஏறுது. மேபி வந்து நான் ஒரு ஹூடி இருந்தால் வாங்கிடுவேன். ஓகேங்களா, ஹூடி அப்படி இல்லைன்னா ஒரு குல்லா மாதிரி எதாவது நான் வாங்கிப்பேன். ஏன்னா தலைக்கு அது இதுவாக இருக்கிறதுனால காது வந்து லைட்டாக ஈரப்பதமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம சாப்பாடெலாம் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. ஓகேங்களா, செம்மையாக குளிருது. பழம்பத்தூர் இப்படியும் போகலாம், அதாவது கூக்கல் போயும் போகலாம், இப்படி போயும் போகலாம். ஓகேங்களா, இங்கேருந்து இந்த வழியாக போனால் ஃபோர்டீன் கிலோ. ஸோ பழம்பத்தூருக்கு இந்த வழியாக போனால் 14 கிலோமீட்டர்ஸ். செம்மையாக குளிருது உள்ளாடு. என்னோடய வண்டியில் ப்ளக் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஒர்க்கிங் என்னோடய பைக் மெயின்டெனன்ஸ் பற்றி, சர்வீஸ் பண்ணதை பற்றி, ஜென்ரல் ப்ரிப்பரேஷனாக 2021 ரைட் ப்ரிப்பரேஷன் 2021 ரைட் ப்ரிப்பரேஷன் வீடியோன்ட்டு ஒன்று போட்டிருப்பேன். பைக்கோட ஃப்ளக்கு மாற்றுற மாதிரி சின்ன கிளிப்பு. ஸோ நான் ஃப்ளக் அப்போ வந்து மாற்றிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து இந்த ஃப்ளக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த ஃப்ளக்கை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ரைடு வரமும் போட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த புது ஃப்ளக் எடுத்து மறுபடியும் வச்சுட்டேன். இப்போது என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய ஃப்ளக்கு தான் வந்து லைட்டாக அடைக்குது போல். வண்டி வந்து அதான் ஏற மாட்டுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அது ஏறாதது காரணம் வந்து இதுவாக தான் இருக்கும்னு இப்போ தான் யோசித்தேன். ஸோ மேபி வந்து ஃப்ளக்கை கழட்டி காலையில் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தாலும் பார்த்துருவேன். இப்போ பார்த்துட்டு ஃப்ளக்கு தான் போயிட்டு இருந்ததுன்னா புது ஃப்ளக் போட்டுருவேன். ஸோ புது ஃப்ளக் போட்டுட்டேன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வேறு எதுவும் தெரியல. அதேமாதிரி டைமிங் செயின் வந்து வீக் ஆகிருக்கு. அந்த வந்து 21,000 ஓடி இருக்குது. ஓகேங்களா, அதனால் வந்து வண்டியோட சவுண்ட்ஸ் வந்து லைட்டாக மாறுது. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்லாம். ஸோ இதுதான் பூம்பாறை கோவில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை கீழே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன இருக்குன்னு. ஆ, மழை வாழை பழம் ஒரு 6 தாங்க. நீங்களே வந்து நல்ல பழமாக எடுங்க. இது வந்து மழை வாழை பழம்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மலைத்தில் காய்க்கிறது. அது வந்து உள்ளே இருக்கிறது நார்மல் வாழை பழம், 6 ரூபாவான் உள்ளே இருக்கிறது. இது வந்து மலை வாழை பழம். ஓகேங்களா, ஸோ வாழைப்பழம்லாம் வாங்கிட்டோம். எல்லாத்தையுமே கிளம்ப போகிறோம். ஐயோ, சீட்டு ஈரமாயிடுமே, ஈராயிடுச்சு, பேண்ட் ஈரமாயிடும். ஸோ பார்க்கிங் இங்கே தான். நம்ம இப்போ கூகுள்லேருந்து கிளம்பி டேரெக்டாக வந்து இங்கே பூம்பாறை வந்திருப்போம். ஸோ பூம்பாறை வந்துட்டோம். பூம்பாறையில் இங்கே ரூம் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த வீடியோட மெயின் கண்டென்ட்டே வந்து இந்த ரூம் தான். ஸோ ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இந்த ரூமை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய், பாருங்க ஜாலியாக உட்காந்து வியூ அப்படியே பார்த்துட்ருக்கோம். இப்போ தான் வந்து வாழைப்பழம் வாங்க போயிருந்தோம். சொல்ல வாழைப்பழம் சாப்பிட்டு சிப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டோம், கேக் எடுத்து வச்சுட்டோம் நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லி. ஸோ மேபி வந்து நான் இப்போ ரூம் போய் காட்டிட்டு வந்து மறுபடியும் இங்கே வியூ உட்காந்து பார்க்குறதால தான் இருப்பேன். ஓகேங்களா, ஸோ இவங்க அப்படியே இருக்கட்டும், நான் ரூம் போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஸோ இந்த வியூ பார்த்துட்டீங்க. நான் வந்து ரூம் உள்ளே போனேன். ஸோ இன்னும் ஒரு மூணு பேர் இருக்காங்க டார்மெண்ட்டில். ஸோ அவங்க வந்து ஷையாக ஃபீல் பண்ணாங்க போகலாம் கேமரா எடுத்து போனோம். சரி நம்ம வெளியே வந்து லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து பர் பர்சன் வந்து டபுள் நைன், அதாவது வெறும் 99 ரூபாய்க்கு ஒரு பர்சன் வந்து தங்கலாம். மெயினாக வந்து இந்த ஹோட்டலோட பேர் வந்து சோலோ 99. ஆல்ரெடி நானே ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா Shankar01. ஸோ அவரோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்தேன் இங்கே. ஸோ இப்போ நாங்கள் தங்கியிருக்க டார்மெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து ஒன்லி 99 ரூபா மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஸோ பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணோம். ஸோ உள்ளே வந்து 99 ரூபாய்க்கு தாராளமாக இருக்குது. என்னென்ன இருக்குன்னா ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதனால நம்மளுக்கு ஒரு பெட் இருக்குது சின்னதாக. ஸோ ஒரு தலைக்காணி இருக்குது. ஆனால் டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு தான் கம்மியாக இருக்குது வெளியே இருக்கிறதோட. ஐ மீன்ஸ் 10 ஸ்டே விட இது பரவாயில்ல, பட் 99க்கு இது ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து 3 மெம்பர்ஸ் தங்கலாம், 999 ரூம் அவங்களுக்குன்ட்டு ப்ரைவேட்டாக ரூமு. டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கிறதுல வந்து லைக் ஒரு 15-15 பேர் தங்கலாம், நிறைய பெட் இருக்குது ஓகேங்களா. பட் இப்போ நாங்கள் 3 பேரும், இன்னும் ஒரு 3 பேரும் தான் இருக்கும், இதுக்கப்புறம் வேறு யாரும் வரல. மற்றவங்க வரவங்க எல்லாமே ரூம் தான் பார்க்குறாங்க. இந்த வ்ளாகில் வந்து அந்த ரூமை காட்ட முடியுமா எனக்கு தெரியல, காட்ட முடிஞ்சால் இதுக்கு அடுத்து நான் கிளிப்பிங் போட்டு விடுறேன். ஸோ இதோட இந்த வ்ளாக் என் பண்ணுறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மேபி வந்து கொடைக்கானல் பார்க்க போகிறோமா, இல்லை ரிட்டர்ன் கொடைக்கானல் பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறமா, இல்லை வெளியே எங்கனா போக போகிறோமா, வால்பாறை இல்லை ஊட்டி மேகமலை எங்கே போக போகிறோன்னு தெரியல. பட் வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இதோட வ்ளாகை என் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா, என்னோட இன்ஸ்டன்ட் அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா 100cc மோட்டோ வ்ளாகர் ஸோ கீழே போட்டு விடுறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்தது வந்து குரூப் ரைடு. ஸோ இது வந்து ஒரு டெலகிராம் குரூப் நாங்கள் கிரியேட் பண்ணி அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு சேர்ந்து ரைட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணும்போது 5 பேரோட ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கும், ஏன்னா 2 பேருக்கு ஒர்க் இருக்குன்ட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால் வந்து இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம். நாங்கள் 3 பேர் வந்து இப்போ இங்கே தங்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. இன்னும் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கீழே லிங்கில் இருக்குது. ஸோ 100cc ஓடிஎஸ்னு லிங்க் ஒர்க் ஆகலைனா டேரெக்டாக டெலகிராமுக்கு போய் 100cc ஓடிஎஸ்னு சர்ச் பண்ணுங்கள், வரும். ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஒர்க் ஆக மாட்டுது, அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலைனா டேரெக்டாக போய் 100cc ஓடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள். ஸோ குரூப்பில் ஒரு லிங்க், சாரி டெலகிராமில் ஒரு குரூப் வரும், லைட்டாக வளருது, டெலகிராமில் குரூப் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி மெம்பர் ஆகிக்கலாம் ஓகேங்களா. மெம்பர் ஆகிட்டு அதில் வந்து ரைட் போகும்போதும் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எங்களோட சேர்ந்து ரைட் பண்ணலாம். 100cc நம்ம வந்து நிறைய ரைட் பண்ணலாம் ஓகேங்களா. அது மட்டும் தான், நிறைய பேர் வந்து டூரிங்க்கு வந்து இந்த சின்ன பைக்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அது எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி பைக் டசன்ட் மேட்டர், ரைடர்ஸ் தான் மேட்டர். எப்பவுமே பைக் வந்து மேட்டரே கிடையாது, எந்த பைக்கில் இருந்தாலும் நம்ம ரைட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம காட்டுவோம். ஸோ இந்த வ்ளாகை இதோட எண்ட் பண்ணுறேன். டாடா பாபா, ஐ சி யூ அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ.